வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் டுடே டிங் சேனல்ல இருந்து கோட் ஃபேன்ஸ் அலப்பரிகள் ட்ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போயிடலாம். யானையில கொண்டு வந்து நிக்க வச்சிருவேன். ஐயோ நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஒரிஜினல் யானையா பொம்மையா? பார்க்க அப்படிதான் இருக்குல்ல. ஓ இப்பதாங்க புரியுது. என்னடா இது, ஒரு விநாயகருக்கு எத்தனை நிக்க நான் அதுக்கு மேல மனச்சாட்சி மூஞ்ச பார்க்க பிடிக்காம திரும்புறேன். நீ திருப்பி வேற பாக்குறேன். நானே சொல்றேன், சின்ன விஜய்ல இருந்து பெரிய விஜய்ல இருந்து எல்லா விஜயும் சூப்பரா இருக்காங்க. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அய்யோ யுவன் சங்கர் ராஜாவா, அவரு கால தொட்டு கும்பிடுவேன் நானு. இப்ப வந்து பேசுங்கப்பா. பிஜேபி ஏத்துக்க மாட்டேன். ஒருத்தரும் அஜித்குமார் எக்ஸ்பெக்ட் பண்ண வரல, லேட்டா பேஜார்த்தா அப்செட் ப்ரோ. அஜித் கோசரம் லாஸ்ட்ல வரார் சொல்லிட்டு வந்து அது யாரோ கலப்பி விட்டது. எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீ தான செய்யனால ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா கேரக்டர் அதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே ஃபிரேம் தான் கஷ்டம். வில்லன் எப்படி பண்ணிருக்காரு? ஆமா வில்லன் யார் பதர் இதுல? ஒரு பாட்டு தலபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். ஓ நீ பாட ஆரம்பிச்ச உடனே அங்கே நடாலி மூன்றெழுத்து மந்திரம் விஜய் விஜய் விஜய். தமிழ் சினிமாவின் தாரக மந்திரம் தளபதி தளபதி தளபதி. யூஸ் 18 இத கவர் பண்ணிட்டு இருக்கு. அரை மணி நேரமா மைக்க புடிச்சு பாட்டு மரணமாசு ஹிட்டு வெங்கட் பிரபு அண்ணன் டைரக்ஷன்ல மன்ன அண்ணன் டைரக்ஷன்ல மன்ன விஜய் அண்ணன் ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்க. இல்ல விஜய் வந்து சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இப்ப பாருங்க எப்படி வெங்கட் பிரபு எத்துக்கிறாரு. மங்காதகனா எப்படி எப்ப எப்படி எத்துக்கிறாங்க பாருங்க.
அது தலாஜித் மாசே. தலாஜித் மாசே போங்கடா ப்ரோ. ब्लास्ट வேற லெவல். இத பாருங்க புல் அரிக்குது பாருங்க. எந்த பாம்பு குச்சி வேற லெவல் ஓகே நல்லா இருந்து கிரின்ஜ் பண்ணல தாங்க முடியலப்பா அத கண்டுக்காதீங்க ரொம்ப எக்ஸைட்டடா தான் வந்திருக்கோம் ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு நாங்க தலைபதி படத்துக்காக லீவ் போட்டே வந்திருக்கோம் ரொம்ப இதுதான் தவறான விஷயம் கோட் படத்துக்கு போகணும் ஸ்கூல் லீவ் போட்டுடவா தளபதி கூப்பிட்டு இரண்டாவது பைத்தியகாரத்தனமா பண்ணு ரெண்டுமே திட்டி இருப்பாரு வெறி அடங்கலங்க வீட்டுக்கு போ கண்டுக்காம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ இப்போது பாருங்க இப்படி பண்ணா ஜெயிச்சிருவாரா என்ன பேரணியாக சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரையில் பேருந்தை மறித்தும் அவர்கள் கூச்சலிட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரு வாழ்க்கை ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன் இல்ல அவங்க அவரோட ஃபேன்ஸா இருக்கிறதெல்லாம் புரியுது அந்த வைபு புரியுது ஒண்ணும் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டாரு இந்த படம் தான் ஸோ எல்லாம் புரியுது அதுக்குன்னு எப்படியா ரொம்ப எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருந்தது அது ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு ஆனா இது வந்து படத்தை பத்தி குறை சொல்றது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது பாக்குறது தான் அதுவும் அந்த மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்றதுலாம் பண்ணாமலே இருக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவங்க ரிவ்யூ பண்ணது அந்த படத்துக்கு அது நார்மல் யூஸ்வலா போச்சு போக 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 பார்த்தா ரொம்ப வஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னத்துக்கு பாங்க தலைகளை தொங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நான் ரோட்ல இவங்களும் பாருங்க தலைகளை நின்றுட்டு இருக்காங்க அப்பயும் தலைகளா நிக்கிறவன்ட்டு போய் வாய்கிட்ட மைக் நின்றுக்கிறீங்க என்னையா அது என்னையா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு சுத்தி எப்படி பார்ப்பாங்க எல்லாரும் உங்களை உங்க வீட்டுல இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனவனால இருப்பாரு ஒய்ஃபு குழந்தை இவங்கெல்லாம் உங்களை எப்படி பார்க்கும் அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையான்ற மாதிரி இருக்கு
நம்ம வீட்டு பையன் என்னடா அப்படின்னு ரோட்டில் ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், சுற்றி எல்லாம் சிரிச்சு கை தட்டுனுக்குறான்ற, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும், அதை பற்றிலாம் உங்களுக்கு இதுவே இல்லையான்ற மாதிரி இருக்கு. அதான் அந்த மைக் நேட்டி கொஞ்சம் நிறைய பேர் ஃபேமஸ்லாம் ஆகிட்டாங்களே, அதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சது தான் எல்லாரும் என்னென்னவோ கத்துறது என்னென்னவோ பேசுறது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது நிறைய பேர் ரிவ்யூ சொல்றதுலாம் வந்து எல்லாருமே போய் பாருங்க, சில பேருக்கு படம் பிடிக்கும் பிடிக்காது, அது ஓன் டேஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வச்சு முடிவு பண்ணுமே தவிர அந்த ரிவ்யூ அப்புறம் இவங்க சொல்றது அவங்க சொல்றது அப்புறம் அதுக்கு பதில் சொல்றேன்ட்டு அதுக்கு சண்டை போடுறது அப்படிலாம் இல்லாமல் அவங்க ஓனாக போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்ன்றது. இல்லை இவங்கெல்லாம் வந்து ரிவ்யூ, அந்த ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, ஏதோ ஒரு படத்துக்கு வந்து சும்மா ஜஸ்ட் சொல்றது ட்ரெண்ட் ஆகிட்டா திரும்ப அதே மேக்கப்ல அதே கெட்டப்ல வந்துட்டு வேணே அந்த படத்துக்கு எவனா மைக் நீட்டு வேணா நம்ம ரெடியாக வரணும்ட்டு அதுக்காகவே வராங்க, வந்துட்டு அவங்க டைலாக் சொல்லிட்டு இதே ஒரு ட்ரெண்ட் ஆக்கிப்போம் அப்படின்றதுக்காகவே சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப கூ சுரேஷே மேல்னு தோணுது, என் வாயிலே சொல்ல வைக்கிறீங்க அந்த ஆளு மேலும் சொல்கிற அளவுக்கு நீங்களாம் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறது. அதில் ரெண்டு பேர் கொஞ்சம் ஓகேங்க, அந்த பாட்டு பாடினவர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் பேசுறது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நீட்டாக உள்ளதான். அதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஓகே அதை நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு யானை தான் நிற்க வச்சு ஒரிஜினல் யானை அவ்வளோ பெரிய பட்ஜெட்டடாக போடுறீங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தா அது இந்த யானை தான். அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிச்சு, ஓ கொடியில் அதான இருக்கு அதை சிம்பாலிக் பண்ணுறீங்களான்றது அப்புறம் தான் புரிஞ்சது. இப்பயும் குறுக்க வந்து அணில் ஆமை ஓடு என்னத்துக்கு வந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை முடிஞ்சு போச்சு. இது இது ஒன்று இருக்குங்க, நான் அஜித் ஃபேனு ஆனால் வந்து அது பிடிச்சிருக்கு, நான் விஜய் ஃபேனு ஆனால் எனக்கு வந்து அஜித் பிடிச்சிருக்கு சொல்றது அவங்க நிஜமாவே அப்படி இருப்பாங்களா கூட தெரியாது, வேணுனே சொல்ற மாதிரி இருக்கு அதெல்லாம் கூட. எனக்கு விஜய் ஃபேனாவே இருந்துட்டு நான் அஜித் ஃபேனுன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் ஹைப் ஏத்தலாம் அப்படி என்ன ஒன்று பண்ணலன்னு சொல்லிட்டு அதுவும் நடக்கும். அப்படி நான் ரியலா நடந்ததுதான் சந்தோஷம்தான், ரெண்டு பேரும் சேரணும்னா ஒன்னா இருக்கலா, ரெண்டு ஃபேன்ஸும் வந்து அச்சுக்காம இருக்கிறன்றதான் நினைக்கிறோம். பட் அது கூட உண்மையா என்னன்னே தெரிய மாட்டேன் பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ. சரி என்னமோ நல்லா நடந்தால் சரி, எனக்கு லாஸ்ட் அந்த ரோடு திரும்ப பிளாக் பண்ணுறது அங்கே போயிட்டு கால்ட்டாக பண்ணுறது என்னது. இல்லை நீங்கள் ஃபேனாக இருக்குனா இப்போ நாங்களே என்ன பண்ணுன்றீங்க, உங்களை மாதிரியே வந்து ரோட்டில் இது பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு இது பண்ணுமே, அங்கே வேலை வெட்டி போக வேணாம் எதுவும் பண்ண வேண்டாம் எதுவுமே செய்ய வேணாமா, இந்த வழியை மறிக்கிறது மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது பார்த்து நிஜமாக ரொம்ப கடுப்பாக வருது, அது அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், பஸ்ஸில் போகிறவங்க 1000 வேலை இருப்பாங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஏன்னா எமர்ஜென்சிக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, நீ பண்ணுற ஒரு உன்னோட என்ஜாய்மெண்ட்டு உன்னோட தனியாக வச்சுக்கோ, மற்றவங்க டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நீ இப்போ ஒரு படத்துக்கே இப்படி பண்ணுறானு அதுக்கு அவரு கட்சிக்கு வந்து தவணை நீ என்ன நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தான் கெட்டப்போ, நீ என்ன பண்ணாலுமே பாதிக்கப்பட போகிறது அவரு தான், உனக்கு அவர் மேலே அக்கறை இருக்குது, அவர் ரொம்ப பிடிக்கும்னா ஒழுக்கமாக நடந்துக்கணும், இதுதான் அவருக்கு வந்து நல்ல பேர். இல்லை நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட என்ஜாய்மெண்ட்டு நான் என்னென்னா பண்ணுவேன்னு செஞ்சுட்டு இருந்தேன்னா இதெல்லாம் அவர் தான் பாதிக்க போகுது. நிஜமாகவே ஒரிஜினல் ஃபேன் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சைலண்ட்டாக வந்துட்டு மைக்கை பார்த்து கத்திட்டு அமைதியாக போயிடணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அது எப்போ தான் புரியுமோ எனக்கு தெரியல. ஓகே எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.